கொரோனா வைரஸால நாம எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் நாம யூஸ் பண்ற மாஸ்க் கரெக்டான மாஸ்க் தானா, நிஜமாலுமே அது வைரஸை ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. ஒரு மாஸ்கை நம்ம வாங்குறப்ப அது எந்த அளவுக்கு கவர் பண்ணுது, கம்ஃபர்ட்டா இருக்கா இல்லையா, பிரீத்திங்க்கு ஈஸியா இருக்கா இல்லையா, அது என்ன ஃபேப்ரிக்ல இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ற நாம உண்மையிலேயே வைரஸை ப்ரொடெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம செக் பண்றது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன மாஸ்க் இருக்கு, அதோட யூசேஜ் என்ன, எந்த மாஸ்கை நாம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக N95 சர்ஜிக்கல் WFP1 கார்பன் கிளாத் ஸ்பாஞ்ச் இப்படி நிறைய மாஸ்க் இருக்கு. இதில் கார்பன் கிளாத் அண்ட் ஸ்பாஞ்ச் மாஸ்க்லாம் வைரஸ் பாக்டீரியா தூசியை ரொம்ப கம்மியான அளவு தான் ப்ரொடெக்ட் பண்ணும். WFP1 மாஸ்க் அப்படின்றது ஃபில்டரிங் ஃபேஸ் பீஸோட ஷார்ட் ஃபார்ம். இதுவும் கிட்டத்தட்ட N95 மாதிரி தான். பட் N95 தான் இருக்கிறதுலையே வைரஸ் 95% பாக்டீரியா அண்ட் தூசியை 100% ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட் மாஸ்க். ஆனால் நாம் எல்லாருமே எல்லா நேரமும் N95 மாஸ்கை யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போ யார் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கொரோனா வார்டில் ஒர்க் பண்ணுற ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுற டாக்டர்ஸ் நர்சஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் N95 இருக்கிற N அப்படின்றது நாட் ஆயில் ரெசிஸ்டன்ட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம். அண்ட் 95 அப்படின்றது 95% ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்றது தான் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்ஜிக்கல் மாஸ்க். ப்ளூ கலரில் இருக்கிற இந்த மாஸ்கை டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இந்த கொரோனாவால் பொதுமக்களாகிய நாமளும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது N95 அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் 80% வைரஸ் பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம், இதை வாங்குறப்ப கண்டிப்பாக 3 layers இருக்கிறதா பார்த்து வாங்கணும். அண்ட் இதை ஒரு டைமை யூஸ் பண்ணால் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. கடைசியாக நாம் பார்க்க போகிறது கிளாத் மாஸ்க். இந்த மாஸ்கை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க வெளியில் பப்ளிக் பிளேசஸ்க்கு போயிட்டு வரத்துக்கு இந்த மாஸ்கை யூஸ் பண்ணலாம். பட் இதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்க்கும் 3 layers இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லை, வீவிங்கில் கேப் இல்லாமல் டைட்டாக இருக்கணும். இந்த கேப்பை செக் பண்ண சூரிய வெளிச்சத்தில் இந்த மாஸ்கை பார்த்தோம் அப்படின்னாவே அதில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 100% காட்டனில் செவரல் லேயரில் ஒரு டைட் வீவிங்கில் மாஸ்க் இருக்குது அப்படின்னா அதை பெஸ்ட் மாஸ்க் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு டிசீஸுமே இல்லாத காமன் பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த செவரல் லேயர் கிளாத் மாஸ்க் எனஃப்.